எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ நண்பர் நம்பீஸ், எப்படி இருக்கிறீங்க? ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த ஹீரோவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். பட் அதே வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஆளுமை படுத்த ஒரு நடிகருக்கு வந்து ஒரு படம் ஓடணும், ஓட வைக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ணி அந்த படத்தை ஓட வைக்கிறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சாலும் அவர் தான் ஜெயித்தார், அவர் தான் நம்பர் ஒன்று, மற்றவங்களாம் வந்து அவருக்கு பின்னாடி தான் அப்படின்னு முட்டு கொடுக்குறதுக்குன்னே முட்டு பாய்ச்சி நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதெல்லாமே இப்போ பொய் அப்படின்றது வந்து இப்போ நமக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அந்த பெல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆகணும். அண்ட் உங்களுடைய லைக்கை போடுங்க. லைக் போட்டிங்கன்னா தான் வீடியோஸ் வந்து யூடியூப் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு புஷ் அவுட் பண்ணும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட், லால் சலாம். ஸோ லால் சலாம் படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி அவர்கள் கேமியோ ரோலில் தான் நடிக்க போகிறதா வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் பொண்ணை எடுத்த சாரி படம் எடுத்தது வந்து அவருடைய பொண்ணு ஐஸ்வர்யா தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு கேமியோவில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வருவார்னு பார்த்தா படம் ஃபுல்லாகவே லால் சலாம் அவர் தான் வந்திருக்காரு. ஸோ அப்படி சொல்ல பார்த்தா இது வந்து ரஜினியோட படம் அப்படின்னு தான் சொல்லணும். படம் வந்ததுலேருந்து படம் பெருசாக போகலை அப்படின்றது பேச்சுவாக்கில் கேட்டாலும் அந்த படத்துக்கு பெரிய அளவில் மீடியாவில் உட்காந்து நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்கல அப்படின்றது உண்மைதான். இப்போ லியோ படத்துக்கு கொடுத்த அளவுக்குலாம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா படம் 2-3 நாளே தேட்டர் ஓடி இருக்கும். அந்த முதல் நாளே நிறையா தேட்டரில் வந்து படம் தர ஷோஸ் வந்து கேன்சல் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் மீடியாவில், அது நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி, இந்த படம் வந்து திருப்பி வசூல் மலை குவிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்யேந்திர சாமி போன்ற சில அயோக்கியத்தை பயில என்ன பண்ணாங்க, இஷ்டத்துக்கு புருடா விட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ லால் சலாமோட உண்மையான நிலவரம் என்னையா இன்றைக்கி என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லால் சலாமோட ஒட்டுமொத்த வருமானம் தமிழ்நாட்டில் 10 கோடியை தாண்டலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. கர்நாடகாவில் வாங்கின விநியோகஸ்தருக்கு மிகப்பெரிய நஷ்டம், கேரளாலேயும் அதே நிலைமை தான். பேசிக்காக ரஜினி படம்னாலே கர்நாடகாவில் நல்லா போகும், ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ஒரு பெங்களூர்காரர் அப்படின்போது அங்கே வந்து பயங்கரமாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் படம் அங்கே போகும், ரஜினி படம்னா பெங்களூருக்கு நினச்சி பார்ப்பாங்கன்னு வச்சுங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கல. ஏன்? அஃப்கோர்ஸ் படத்தில் வந்து முக்கியமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் எடுத்து ரஜினி அவர்கள் வந்து நடித்ததை கூட இருக்கலாம், ஆனால் அதை வந்து எல்லோரும் பாராட்டாங்க ஆக்சுவலி. ஓகே, இப்படி ஒரு ரோல் எடுத்து ரஜினி அவர்கள் நடிச்சிட்டாரு, செமையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவர் ராமர் கோயிலில் போய் என்ன தான் வந்து தலையை காட்டிட்டு வந்து குள்ளா போட்டு ஸ்போர்ட்ஸில் வந்து அரசியலை கலக்காதீங்கன்னு சொன்னாலும் படமாக பார்க்கும்போது அதை ஏற்றுக்கிட்டாங்க. இருந்தும் ஏன் படம் வெற்றி பெறலை அங்கே தான் ஒரு கேள்வி. படத்தில் கதை நல்லா இல்லையா? அப்படி தான் இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி இல்லை. தலைவர் தாண்டா, உங்கள் தலைவர் தானே, எதுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி தேவை? இப்போ ஜெயிலர் மட்டும் என்ன ஸ்ட்ராங்கான ஸ்டோரியா? அது மட்டும் 690+ கோடின்னு புட்டா விட்டுட்டு இருந்தீங்க, ஏன் இதுக்கு வரல? ஏன்னா அந்த படத்தை ஓட வச்சது தளபதி, தளபதியை சீனுனால அந்த படம் ஓடிச்சு. என்னதான் அந்த படத்தில் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காகவே பாதி பேர் போனாங்க. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் அந்த 2 மாத காலகட்டத்தில் எந்த படமும் வராதனால மக்களும் ஃபேமிலி ஃபேமிலியாக கூட்டம் கூட்டமாக போய் படத்தையும் பார்த்தாங்க. படத்துக்கு பெரிய லெவலில் நெகட்டிவ் விமர்சனம் வந்து லியோக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கலனாலும் அந்த படத்தை எப்படியோ ஓட வச்சிட்டிங்க. அது அப்பயே சொன்னோம், ஒரு படம் ஓடுறது மேட்ரு கிடையாது, சூப்பர் ஸ்டார்னால் எல்லா படமும் ஓடணும், அதான் மேட்ரு. அதாவது 650+ கோடி அடித்த ஒரு ரஜினி அவர்கள், அந்த படத்துலேயும் அவர் தான் ஹீரோ. அதில் வந்து மோகன்லால், அப்புறமா வந்து நம்ம சிவராஜ்குமார், அப்புறம் சுனில் இவங்களாம் இருந்தாங்க. ஓகே, அவங்களும் சின்ன சின்ன ஒரு ரோலில் வந்துட்டு போவாங்க. ஸோ இந்த படத்துலேயும் விஷ்ணுவும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஒரு கேம், அவங்க தான் ஆக்சுவலி சைடு ஹீரோ மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. உண்மையான ஹீரோ வந்து ரஜினி அவர்கள் தான். இருந்தும் படம் ஏன் ஓடலை அப்படின்றதான் இங்கே கொஸ்டின். இத்தனைக்கும் லால் சலாமை ஓட வைக்கிறதுக்கு விஜய் ரசிகர்கள்லாம் வந்து படத்தை பாத்திரம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அவரை சொல்லலை இவரை சொல்லலைன்னு 1008 பேசினாலும் எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் படம் சொதப்பிடுச்சு. ஸோ மென்டலான்ஸ் எப்பவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க, நம்ம என்ன தான் தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு நினச்சாலும் எல்லாத்துக்குமே தெரியும் யார் இப்போதைக்கு நம்பர் 1 இருக்கா, யார் நம்பர் 1 இருந்து இறங்கி போயிட்டா அப்படின்னு. இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், ரஜினி அவர்களை யாருமே நம்பர் 1 இடத்துலேருந்து இறக்கலை. ஆனால் பிடிச்சி காலை வாரி விட்டது நீங்கள் தான்டா, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் தான் மொத்தமாக காலை வாரி விட்டு அவரை பிடிச்சி இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வச்சுருக்கிறது எல்லாமே யாருன்னு கேட்டால் சத்யநாமசாமி போன்ற மென்டலான்ஸ் கூட்டத்துக்கு நீங்கள் இருக்க சில தலைவர்கள். ஓகேங்களா? ஏன்னா அவங்க தான் இருக்காங்க, தலைவராக இருக்காங்க, அவனை தானே வச்சு பேட்டி எடுக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரியாலிட்டியை என்னென்னு புரிஞ்சுங்க. ரியலில் படத்துலேயும் நம்பர் 1 விஜய் அவர்கள் தான்.
இன்னைக்கு படம் வரல, படம் இனி கோட் படம் வரணும், இனி அதுக்கடுத்த படம் எப்போ அடுத்த வருஷம் வருதோ அதுக்கு அடுத்த வருஷத்தில் வருதோ தெரியாது. ஆனால் படத்தை இனி விஜய் படத்தை தேட்டரில் போட்டால் இனி மக்கள் வந்து பார்ப்பாங்கன்றதுக்காகவே திருமலையை வந்து திரும்பி போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து காசி தேட்டரில், நம்ம காசி தேட்டர்லையா கமலா தேட்டர்லையா ஏதோ ஒரு தேட்டரில் போட்டிருக்காங்க, அந்த போஸ்ட் கூட பார்த்தேன் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது தளபதி திரையில் இருந்தாலும் அவர் தான் ஸ்டாரு, திரையை விட்டு வெளில போனாலும் அவர் தான் ஸ்டாரு, இன்றைக்கி பொலிட்டிக்கல்லையும் அவர் தான் ஸ்டாரு, இனி வரப்போகிற காலத்துலேயும் அவர் தான் ஸ்டாரு. நீங்கள் என்ன வேணால் ஒத்துக்குங்க, ஒத்துக்காமல் போங்க, தளபதி தளபதி தான். நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சும்மா வேணால் தூக்கி வச்சு கொண்டாடலாம, வெளிய உண்மையான ஸ்டார் யாருன்னு உலகத்துலேயும் உலகத்தில் இருக்க மக்களுக்கு தெரியும், அண்ட் முக்கியமாக தமிழர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தமிழர்கள் கண்டிப்பாக 2026 தளபதி அவர்களுக்கு என்ன செய்கிறமோ அதை சிறப்பாக செஞ்சு அவர் அந்த அரியாசனத்தில் உட்கார வைப்பாங்கன்ற அந்த நம்பிக்கையோடு இதோடய முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye-bye.